புதுக்கோட்டையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இன்னைக்கு அறிவித்து அதற்கு உண்டான அரசாணை வெளியிட்டு இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாத்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நினைத்து வைத்திருக்க வேண்டிய இப்படி நீண்டகாலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம். இன்னும் நிறைய திட்டங்களை தீர்த்து வைக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறி பழங்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நேற்றைய தினம் கூட சிங்கப்பூரில் இருந்து வந்த அங்கு இருக்கின்ற தூதர் சொன்னார், நாங்கள் நிறைய நிதியை கொடுக்கின்றோம், இங்கே ஃபுட் ப்ராசஸ் நடத்தப்படும், அதற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று சொன்னார்கள். நாங்கள் செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இன்னும் சில தனியார் நிறுவனங்கள் ஃபுட் ப்ராசஸை தமிழகத்தில் துவங்குவதற்கு இன்றைக்கு முன் வந்திருக்கின்றார்கள். அப்படி துவங்குகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் பழங்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு எங்களுடைய அரசு தொடர்ந்து பாடுபடும். இன்றைக்கு வேளாண் சட்டம் கூட கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசாங்கத்திலே. இன்றைக்கு சில சங்கங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதான் கருதுகின்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த வேளாண் சட்டத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எங்களுடைய துறை செயலாளர் தெளிவாக சொன்னார், இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் வேறு சட்டங்கள், அங்கு இருக்கின்ற விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற அந்த வேளாண் சட்டத்தில், மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வேளாண் சட்டமாகத்தான் இருக்கின்றது. இன்னைக்கு உதாரணத்துக்கு எளிய முறையிலே நான் சொல்கின்றேன், ஏற்கனவே 2019 எங்களுடைய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், இன்றைக்கு விவசாயி, நீங்கள் ஒரு விவசாயி இருக்கின்ற, நான் ஒரு வியாபாரியா இருக்கின்றேன், எளிய முறையிலே சொல்கின்றேன் புரிந்து கொள்வதற்காக. விவசாயி ஒரு தக்காளி பயிரிடுகின்றார் அல்லது வாழை பயிரிடுகின்றார். அவர் பயிரிடுகின்ற பொழுது நல்ல விலை இருக்கும், அறுவடை செய்கின்ற பொழுது விலை வீழ்த்து விடும். தக்காளி கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு சொன்னா, தார் அப்போ 250 ரூபாய்க்கு சொன்னா, அவர் அறுவடை செய்யும் போது தக்காளி 20 ரூபாய்க்கு வந்துடும், அப்போ விவசாயி பாதிப்பாங்க. தார் 250 ரூபாய்க்கு விற்கும்போது நாம பயிரிட்டு இருப்போம், அறுவடை செய்யும் போது 150 ரூபாய்க்கு வந்துடும், அப்ப யார் பாதிக்கப்படுறாங்க? விவசாயி பாதிக்கப்படுறாங்க, உண்டா இல்லைங்களா? இதுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். ஆக வியாபாரியும் விவசாயி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, அது விரும்பினா, விவசாயி விரும்பினால் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆக விவசாயி நம்முடைய வேளாண் வணிக வேளாண் துறையிலே பதிவு செய்யப்பட்ட வியாபாரி, அவர் வந்து விவசாயத்தை அணுகிறார், தக்காளி பயிரிட்டு விவசாயத்தை அணுகிறார். நாம் இப்பொழுது 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறோம், 40 ரூபாயில் நம்ம 2 ஏக்கர் போட்டுக்கலாம், அறுவடை செய்யும் போது 40 ரூபாய் நாம் கொடுத்து எடுத்துக்கிறோம். இன்றைக்கு விலை அதிகமாக ஏறும்போது அதுலயும் ஒரு குறிப்பிட்ட லாபம் கொடுக்கணும் விவசாயிக்கு. எப்படி கரும்பு எக்ரிமெண்ட் போடுறோம் பாத்தீங்களா, கரும்பெல்லாம் எக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம வந்து வெட்டுறோம். நீங்க கூட இப்ப கரும்பு ஒரு சில ஃபேக்டரியில மூடிச்சுன்னு சொன்னீங்க, அதை மாற்றி அதே மாதிரி இதுவும் அந்த சட்டத்தை நாங்க தான் 2019 கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டில் அறிமுகம் பண்ணோம், சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பாஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப விவசாயி வந்து 2 பேர் எக்ரிமெண்ட் போட்ட பிறகு நாம விலை வீழ்ச்சி ஆனாலும் அந்த ஏற்கனவே என்ன எக்ரிமெண்ட்ல இருந்தோ அந்த விலை கொடுத்தாங்கணும். விலை அதிகமாகும் போது ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு மேல போனா அதுலயும் விவசாயிக்கு பங்கு கொடுக்கணும். இதுல என்ன தவறு இருக்குது? இதனால விவசாயி என்ன பாதிக்கிறாங்க? வேளாண் பெருமக்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன், நான் வாழை பயிரிட்டு இருக்கிறேன், இதுல விவசாயிகள் பாதிப்புக்கே கிடையாது. நாம கொண்டு வந்த சட்டத்தை தான் இப்ப மத்திய அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்குது. விலை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இது ஒரு சட்டம். இன்னொரு சட்டம், இன்றைக்கு நெல் கொள்முதல் உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு தனியார் வியாபாரி யாருமே வாங்கல, அதிகமான விளைச்சல். நீங்க டெல்டா மாவட்டத்தில் இதுவரை இல்லாத விளைச்சல் நான் பார்த்துருக்கிறீங்க, இதுவரைக்கும் இவ்வளவு விளைச்சலே கிடையாது. இப்படி விலை அதிகமான விளைச்சல் வருகின்ற பொழுது முழுக்க முழுக்க அரசாங்கமே வாங்கி குவிச்சு வச்சிருக்க முடியாது, அதுக்கு தேவையான இடம் வேணும். ஏன்னா வருஷ வருஷம் 23 லட்சம் மெட்ரிக் டன் தான் நம்ம, ஒரு வருஷம் மட்டும்தான் 23 லட்சம் மெட்ரிக் டன் அரசு கொள்முதல் நிலையத்தில் நம்ம கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். இந்த ஆண்டு 32 லட்சம் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். அப்படின்னா அதெல்லாம் அடுக்கிறதுக்காக வேண்டாம், சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வருகின்ற காலத்தில் வியாபாரிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த நெல்லை கொள்முதல் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே 2000 மூட்டை தான் ஒரு வியாபாரி வச்சுக்கணும்னா இப்ப அது தளர்த்தி இருக்கிறாங்க, நீ அதிகமா வாங்கி வச்சுக்கலாம். இப்படி அதிகமா விளைச்சல் வருகின்ற பொழுது அதிகமா வாங்கி வச்சுக்கலாம். இதுல கூட போரோ பஞ்சமோ வறட்சியோ வரும்போது
சட்டத்தை பின்பற்றணும். அந்த வியாபாரி பதுக்கி வச்சிருக்க முடியாது. ஆக விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற பொழுது வீழ்ச்சி ஏற்படுது. அந்த வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த சட்டம். இதுல என்ன விவசாயிகள் பாதிக்கிறாங்க? ஏன்னா விவசாயிகள் சொல்லி ஆகணும். இந்த சட்டத்தை நிறைய பேருக்கு புரியல. நான் விவசாயி இருக்கனால எளிய முறையில் பேசிட்டு இருக்கிறேன். எங்க நிறைய அதிகாரி கொடுத்தாங்க, அதெல்லாம் படிச்சா புரியாது. இன்னொன்னு, இன்றைக்கு வேளாண்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருள் நாம சொசைட்டி கொண்டு போறோம், ஒழுங்குமுறை விற்பனை கூட கொண்டு போறோம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 1% தான் நாங்க செஸ் வசூல் பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டு சங்கத்துக்கு உட்பட்ட பகுதி, மார்க்கெட் கமிட்டிக்கு உட்பட்ட பகுதியில வியாபாரி வேணாலும் 1% செஸ் வசூல் பண்றோம். நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் வசூல் பண்றோம். ஆனா பஞ்சாப்ல ஒரு விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளை விற்கணும்னா ஏஜென்ட் மூலியமா தான் விற்க முடியும். தனியா போய் கொண்டு வைக்கிறது விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப மிக மிக குறைவு. 2.5% ஏஜென்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த மார்க்கெட் கமிட்டி கொண்டு போய் விளைவித்த பொருளை விவசாயி விற்கணும்னா அங்க 3% அந்த மார்க்கெட் கமிட்டிக்கு செஸ்ஸா செலுத்த வேணும். அதோட அங்க இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புக்கு 3% கொடுக்கணும். ஆக அங்க ஒரு மூட்டை நெல்லை விலைக்கு வாங்கணும்னா வியாபாரி ஒரு 1000 ரூபாய் வித்தா 85 ரூபாய் வரியா கட்டணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் கொரோனா தடுப்பு பணிகள் பற்றியும் முதலமைச்சர் பழனிசாமி இன்று அங்கு ஆய்வு செய்கிறார். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தற்பொழுது அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்.